லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் முடிந்து போன நெஞ்சு ஒட்ட வைக்க அவள் வருவாளா, என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா. சின்னப்பா, இது காலங்காத்தாலேயே சாப்பிட்ற தட்டை தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, அதுவும் சாப்பிட்ற இடத்துல. இந்த மாதிரி தாளம் தட்டினா வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நிறுத்து, சாப்பிடு முதல்ல. தோடா, இவ்ளோ நாளா நீங்க போட்ட டிராமா மட்டும் நல்லதா? எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீங்களும் அவ கூட சேர்ந்து டிராமா போட்டிருப்பீங்க. சரி சரி, விடுங்க தாத்தா, நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல தாளம் போட்டேன். சரி சரி, போட்டு சாப்பிடுப்பா. இருங்க தாத்தா, நானே காவியா வருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் இன்னும் அவங்கள காணோம். நீ சாப்பிடுறதுக்கு காவியா அதுக்கு போறனா? என்ன தாத்தா கேள்வி இது? சேர்ந்து சாப்பிடலாம் தான். ஐயோ, இவன் காவியா சொன்ன மாதிரி வேற ரூட்ல போற மாதிரி தெரியுதே. இத பாருப்பா, அவ நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிற ஒரு நர்ஸ். அவ இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு போயிடுவா. அவ வரட்டும்னு வெயிட் பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு. என்ன தாத்தா விளையாடுறீங்களா? அவங்கள போய் சாதாரண நர்ஸ் சொல்றீங்க? அவங்க என்ன சாதாரண ஆளா? எப்பேற்பட்ட ஆள் அவங்க? ஐயோ, பேராண்டி கவுந்துட்டான் போல இருக்கு. நமக்கு கப்பலே கவுந்த மாதிரி கவலையா இருக்கு. இவன் என்னடா வளர்றானே? என்னப்பா திடீர்னு இவ்வளவு புகழற? இந்த பாருப்பா, இடையில நீ ஆள் மாத்த சொன்ன, அப்பா ஆள் கிடைக்கல, இப்ப வந்துட்டாங்க. இனிமே மாத்தி வேற நர்ஸ் கூட போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. தாத்தா, காவியா மாதிரி பொண்ணு அமையறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாத்தா. எனக்கும் கொஞ்சம் பிசியோதெரப்பிலாம் இருக்கு, அவங்களே அதையெல்லாம் முடிச்சிருட்டோம். பாட்டிக்கும் நல்லா உடம்பு தெரி நடக்க ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் காவியாவே இருக்கட்டும், சரிங்களா? ஆஹா, ஏதோ ஒரு வில்லங்கத்தை கொண்டு வர போறான். பெருசா இருக்கு போல இருக்க. வாமா காவியா, இப்படி வந்து உட்காரு. காவியா இங்கேயே உட்காரட்டும் தாத்தா. என்ன சார் எதுவும் சாப்பிடலையா? இட்லி பூரின்னு எல்லாமே ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நான் தான் நீங்க வரட்டுமேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் காவியா. சரி சரி, சாப்பிடலாமா? யா, பொதுவாவே தெரியல. இல்லையே, நான் ஆரம்பத்திலிருந்து இவங்களை
காவியம் தானே கூப்பிட்டு இருக்கேன். ஆஹா, இவன் ஏதோ சொல்ல முயற்சி பண்றானே. தாத்தா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஷாஜஹான் கண் வழியா பார்த்தாதான் மும்தாஜோட அழகு தெரியும்னு. அது அந்த முதல்ல சாப்பிடு. இருங்க தாத்தா, நான் சொல்லி முடிச்சிடுறேன். காவியா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, அதனாலதான் நான் அழகா இருக்காங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தாத்தா தப்பு இருக்கு? சரி சரி, சாப்பிடலாமா? காவியா சாப்பிடுமா? என்ன காவியா, கிரேவி கம்மியா இருக்கு, இருங்க. நானே வாஷ் பண்ணி விடுறேன். ஐயோ, இவன் தொடைக்கிற தொடையில கையை தேஞ்சு எலும்பு வெளியே வந்துடும் போல இருக்க. ஏன்பா, கையை தொடச்சிட்டல்ல, இனிமே என்ன? தொடச்சிட்டா கவியா, இருங்க, நான் தொடச்சு விடுறேன். நீங்க சாப்பிடுங்க. காவியா மேல ஒரு கண் இருக்குங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். கவுத்துட்டானே, மொத்தமா கவுந்துட்டானே. இத்தனை நாள் அவளை திரும்பி பார்க்காம முனிவர் மாதிரி இருந்தான், இன்னைக்கு அத்தனைக்கு சேர்த்து வச்சு வழியறானே. தாத்தா, என்ன நீங்க இங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிடுங்க தாத்தா. சாப்பிடுறேன்ப்பா, சாப்பிடுறேன். கொஞ்சம் தள்ளி வைங்க. ஓ, சாரி சாரி சாரி. ஆமாங்க, நான் காலை தள்ளி வைக்கும் போது உங்க மேல பட்டுச்சா, அதனாலதான் நான் காலை மாத்தலாமேனு எடுத்தேன், அதுவும் உங்க மேலயே பட்டுச்சு. நான் என்னங்க பண்ணட்டும், சாரி. அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானா? பாத்தீங்கல்ல, பக்கத்துல உட்காந்துட்டு கை கழுவி விடுறாரு, காலை நோண்டுறாரு, இதுதும் சரியில்லை. அவர் மட்டும் வாய திறந்து ஏதாவது பேசட்டும். யா, எனக்கு போதும். எங்க காவியா, என்ன அதுக்குள்ள போதுங்கறீங்க? நான் டயட்ல இருக்கேன், சோ அவ்வளவுதான் சாப்பிடுறேன். சரி 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 சரி. புடிவாதத்தையும் வைராக்கியத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்ததுக்கு அப்புறமும் அவ மாறி வருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்காக நானும் எத்தனை நாளைக்குதான் இப்படி லூசு மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது? நான் ஏதாச்சும் பண்ணாதான் அவளுக்கும் புத்தி வரும். ஐயோ, ஏதோ தப்பு கணக்கு போடுறானே. இதை பாருப்பா, இதெல்லாம் சரியா வராது. நீ ஏதோ மனசுக்குள்ள தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னமோ செய்ய. இல்ல தாத்தா, நான் இப்பதான் ரைட்டா புரிஞ்சிருக்கேன். எனக்கு ஏன்னு தெரியல, வர வர காவியாவை ரொம்ப பிடிக்குது தாத்தா. நம்ம மனசுக்குள்ள
எப்ப ஒரு பொண்ணு உள்ள வருவானே தெரியாத. அப்படி வரும்போது சாதாரண காத்து கூட அப்படியே தென்றல் காத்தா மாறிடும். அப்ப நம்மள சுத்தி அப்படியே பல பலன்னு ஏகப்பட்ட லைட் எரியும். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே அவளாதான் தெரிவா. சுதாத், இந்த நினைப்பு சரியில்லடா. ஆட போங்க தாத்தா. முன்பேவா என் நண்பேவா, இதெல்லாம் பொம்மிக்கு செய்யற துரோகம். அவ பண்றது மட்டும் என்னவா, தொட்டு தாலி கட்டின புருஷன் என் கூட சேர்ந்து வாழாம ரோட்ல போய் அதிரசம் வித்துக்கிட்டு இருக்கா. ஆஃப்டர் ஆல், அந்த அதிரசத்துக்கு கொடுத்த மதிப்பை கூட கட்டின புருஷன் எனக்கு கொடுக்கல. ஏன் மனசுக்குள்ள நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். என்னடா அது தீர்மானம்? சொல்றேன் தாத்தா, நேரம் வரும்போது சொல்லாமையா இருப்பேன். ஆனா நான் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துட்டேன் தாத்தா, அதுவும் நல்ல முடிவா எடுத்துட்டேன். இந்த முடிவும் வாழ்க்கையை முடிக்க போற முடிவுடா. அதை புரிஞ்சுக்காம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானே. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நேத்து வரைக்கும் நல்லா இருந்தானே, மண்டையில எங்கேயாவது அடிக்கடி விட்டுடுச்சா? இல்ல பொம்மி காவியாக்காக புதுசா வசி மருந்து வச்சுட்டாளா? மந்திரிச்சு விட்ட மாதிரி இல்ல பேசிட்டு போறான். சார், கொரியர். சொல்லுங்க. காவியான்ற பேருக்கு கொரியர் வந்திருக்கு சார். ஓ, காவியான்ற பேருக்கா? ஓகே ஓகே. காவியா, 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 உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. எனக்கு கொரியரா? என்ன காவியா, இந்த வீட்டுல இருக்கிறவங்களை விட உங்களுக்கு தான் பார்சல் அதிகமா வரும் போல இருக்கே. லாஸ்ட் டைம் நம்ம செட் பண்ண கூரியர் வந்துச்சு, இத யார் அனுப்பிருப்பா? காவியா, இந்த காவியாங்கிற மூணு எழுத்தை தான் நான் மந்திரமா சொல்லிட்டு இருக்கேன். என் உலகமே உன்னை சுத்தி தான் இயங்கிட்டு இருக்கு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆசையா இருக்கா? கண்டிப்பா ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற சாரீ, ரோஸ் எல்லாமே உனக்கு தான். நான் யாருன்னு தெரிய விருப்பப்பட்டா இந்த சாரியை கட்டிக்கிட்டு நான் சொல்லிருக்கிற இந்த ஹோட்டலுக்கு வா. உன்னை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உன் புத்தன். புத்தன் இருக்கே, ஒருவேளை இதெல்லாம் இவ்வளவு வேலையா? இதெல்லாம் நீங்க தானே அமிச்சது? என்னங்க சொல்றீங்க? பாருங்க, வாவ், என்னமோ உருகி எழுதியிருக்காரு. ஏங்க, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா?
இந்த ரோஸ், சாரி, லெட்டர் எல்லாம் ஏற்கனவே அனுப்புன அதே டாக்டர் தான் அனுப்பியிருக்காரு. இல்லையே, புத்தன்னு போட்டிருக்கு. ஏங்க, நீங்க தான் புத்தரோட பேரை கொண்ட யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னீங்க. இப்ப அங்கிருந்து இந்த லெட்டர், இந்த சாரி எல்லாம் வந்திருக்கு. நீங்க என்ன போய் கேக்குறீங்க? நீங்க ஏன் என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு காரணம் புரியுது. சித்தார்த், இதுவும் புத்தரோட மறுபேரு தானே? அப்ப நீங்க லவ் பண்றது என்னவா? எனக்கு கூட ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கு. சோ நீங்க மனசுக்குள்ள என்ன லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓவரா கற்பனை பண்ணிக்காதீங்க. அனுப்புனது யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். எப்படி? இந்த சாரியை கட்டிக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்க போறீங்களா? ஆமா, கண்டிப்பா போய் அது யாருன்னு தெரிஞ்சுக்க தான் போறேன். ஓகே ஓகே. இத்தனை நாளா நீதான் எனக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுத்த. அங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வெல்கம் மேடம். ஹாய், சொல்லுங்க. ஐ மிஸ் காவியா. Yes, madam. Table reserve ஆயிருக்கு. Please come, ma'am. Sure. Yeah. Please sit, ma'am. Yeah. Please have the welcome drink. இந்த டேபிள யாரு புக் பண்ணிருக்காங்க? யாரு பேர்ல புக் ஆயிருக்கு? Sorry, ma'am. அந்த டீடைல்ஸ் எங்க கிட்ட கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாரு. Yeah. Thank you, ma'am. Sure. காவியா, உட்காருங்க ப்ளீஸ். நான் ஒன்னும் இங்க உட்கார வரல. இதெல்லாம் உங்க வேலை தானா? அன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சீங்க. நீ நடிக்கிறத விடவா, நான் நடிச்சிட்டேன். உங்ககிட்ட என்னால நடிக்க முடியல காவியா, அதனாலதான் உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன உண்மை? ப்ளீஸ் சிட் டவுன். அட, ப்ளீஸ் உட்காருங்க. உங்க மேல காதல். காதலா? எஸ், எனக்கு உங்க மேல ஏகப்பட்ட லவ் இருக்கு காவியா. முதல்ல உங்களை பார்த்தப்ப நான் விலகி விலகி போனதெல்லாம் நிஜம்தான். அதுக்கப்புறம் உங்க ஸ்டைல், உங்க அழகு, உங்களோட கலர் சென்ஸ், மற்றவங்களை கேர் எடுத்துக்கிற விதம் எல்லாமா சேர்ந்து என்னை மாத்திருச்சு காவியா. உங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு தாத்தா கிட்ட நான் தான் சொன்னேன். ஆனால் ஒரு நிமிஷம் கூட நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு என் மனசு இப்ப தவிக்குது காவியா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கே. இங்க பாருங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கு காவியா. இல்லைன்னா ஏன் அந்த பூமி என்னை விட்டு போகணும்? அதே முகமா இருக்கிற நீ எதுக்கு என் வாழ்க்கையில வரணும்? அதே மாதிரி எனக்கு உடம்பு சரியானதும் பாட்டிக்கு உடம்பு முடியாம போய் அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஒன் செகண்ட் அதே வீட்டுக்குள்ள நீ வந்திருக்க. அந்த கடவுளா பார்த்து நமக்குள்ள ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த முடிச்ச மூணு முடியா மாத்தணுங்கிறதான் என்னோட ஆசை. சோ ஒன் செக். பேரர் சார், காவியா, ப்ளீஸ் காவியா, அக்செப்ட் மை லவ்.
உன் வேம்பு சார் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அதே மாதிரி முன்னாடி நான் இருக்க போனே. ப்ளீஸ் காவியா, ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன இதெல்லாம், முதல்ல எழுந்துறீங்க. சொல்லுங்க காவியா. என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? பொம்மியை பத்தி நீங்க திங்க் பண்ணவே இல்லையா? பொம்மியனை பத்தி திங்க் பண்ணவே இல்ல, ஆனா நான் அவளை பத்தி திங்க் பண்ணலங்கறத மட்டும் நீங்க கேக்குறீங்க. உங்க பிளான் மொத்தமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறமும் பொம்மி காவியான்னு என்கிட்டயே போட்டு பாக்குறியா? அதுக்கான நல்ல ஆரம்பமான உங்களை மீட் பண்ணணும்னு நான் இங்க உங்களை வர சொன்னேன். என் லைஃப் மொத்தத்தையும் உங்களுக்காக கொடுக்க நான் ரெடி காவியா. I love you Kavya. Again and again, I love you.